Hi friends, நான் உங்கள் திரும்பவும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா HCF. இது எல்லா எக்ஸாம்லயுமே வந்து கேட்பாங்க. நான் இதுல வந்து பேசிக்கா எப்படி பண்றது, அதுக்கு வந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல HCF என்ன, ஃபுல்லா அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா மீ பேவா அப்படின்னு சொல்லுவாங்க. மீ போவா, அதாவது மிகப்பெரிய மீ பேரு போக்கு பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா இந்த சிக்ஸையும் எயிட்டையும் எந்த நம்பர் வந்து காமனா வந்து டிவைட் பண்ண முடியுதோ அதுக்கு பேர் தான் வந்து நம்ம HCF அப்படின்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தம் ஏழு கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ்ல இருந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா find the HCF of 6 and 8. இதோட HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்ம நார்மலா இதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்கு. நம்ம 6 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது 2 ஆல் டிவைட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு 3 கிடைக்கும். திருப்பி வந்து இத ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, அதனால முடிச்சிடணும். அதே மாதிரி 18 அதே மாதிரி நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிக்கணும். 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்கும். திருப்பியும் 2 2. இப்போ 6 ம் 8 ஓட 6 நம்ம பிரிச்சு எழுதுறப்போ என்ன கிடைக்கும்னா 2 × 3 தான் 6. அதே மாதிரி 8 எப்படி எழுதணும்னா 2 × 2 × 2. அப்போ இதுல இங்க மேல இருக்கிறதுலயும் காமனா இருக்கணும், இங்கேயும் காமனா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம HCF பண்ணணும்னு சொல்றோம். இதுல நார்மல் இருக்கு என்னென்ன இருக்கு, 2 2 வந்து இருக்கு. சோ இதோட HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தான் இதோட வேல்யூ. ஓகேயா? இப்ப அடுத்தது 12 and 18 பார்ப்போம். 12 and 18 பண்றப்போ 12 2 6 2 3, அதாவது ஸ்பிளிட் பண்றோம். சாதாரணமா ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து 2 வைஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா வந்து டிவைட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு அடுத்து 18 பாருங்க. 18 நம்ம டிவைட் பண்றப்ப 2 9 2 18. அதுக்கப்புறமா இது வந்து தேர்ட் டேபிள் போகும், 3 × 3. அப்போ நம்ம 12 எப்படி எழுதுவோம்னா 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3 2 × 3
இப்போ 12 18 ஓட HCF ஓட நமக்கு 6 னு கிடைச்சிருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க, find the HCF of 24 and 34. அப்ப நமக்கு இதே மாதிரி 24 and 34 ஐ பாப்போம். 24 the 2 போடும்போது 12 32 6 2 3 இது 24 க்கு நம்ம எடுத்துக்கோம். 34 க்கு நம்ம பாப்போம் 2 17 is 34. இதை ஸ்பிட் பண்ண முடியாது. அப்போ 24 and 34 நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதுறப்போ 24 க்கு என்ன கிடைக்கும்? 2 into 2 into 2 into 3. அதே மாதிரி 34 க்கு 2 into 17. அப்போ இதுல காமன் ஆயிருக்கிறது 2 இந்த 2. அப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா, இதோட HCF பாத்தீங்கன்னா 2 தான் என்னோட HCF. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, 12 36 60 இதுக்கு எல்சிஎம் எல்சிஎஃப் எடுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம 12 ஃபர்ஸ்ட் 12 36 60 இதே அதே மாதிரி நம்ம ஸ்விட் பண்ணோம். 2 க்கு 6 2 3 இதுக்கு அப்புறம் இதுல இருந்து 2 போடும்போது 18 2 போடும்போது 9 3 3 இதுக்கு அப்புறம் இதுல ஸ்விட் பண்ணோம். 2 30 2 போடும்போது 15 காமன் ஆயிருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்றோம். இது ஒரு காமன் இருக்கு, இங்கேயும் காமன், இங்கேயும் காமன்.
either 2 in A common irukku ellame common irukku adhe maari 3 yum common a irukku appo idoda 36 48 72 sorry 12 36 60 oda common ana factors pathinga idoda HCF kudi irukuna 2 into 2 into 3 that is equal to 2 into 4 4 into 3 12 appo 12 36 60 oda HCF pathinga 12 undu namakku kedaikku அடுத்தது பாருங்க 36 48 72 இது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம 36 48 72 இது அதே மாதிரி ஸ்கிப் பண்ணுவோம் செகண்ட் டேபிள் 18 2 க்கு 9 3 3 அதே மாதிரி இதே ஸ்கிப் பண்ணுவோம் 2 24 கிடைக்கும் 3 pm 2 ஆர் ரெடி பண்ணுவோம் 12 3 pm 2 6 2 3 72 நம்ம இது பண்ணுவோம் 36 2 போடு போய் 18 3p 2 போடு போய் 9 3 3 இப்போ 26 48 72 க்கு 26 ஓட பாத்தீங்கன்னா sorry 36 ஓட இது பாத்தீங்கன்னா 18 sorry 2 into 2 into 3 into 3 அதே மாதிரி 48 க்கு 2 into 2 into 2 into 2 into 3 அடுத்தது 72 பாத்தீங்கன்னா 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 3 அப்போ இதுல காமன் ஆயிருக்கிறது நம்ம செலக்ட் பண்ணணும் இல்ல அதை தான் செலக்ட் பண்ணணும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 காமன் இதுலயும் காமன் இதுலயும் மூணுலயுமே காமன் ஆயிருக்கு அது அடுத்த 2 வும் காமன் ஆயிருக்கு அது வந்து இங்க வந்து 2 இல்ல இங்க ரெண்டுலயும் இருக்கு ஆனா இதுல 3 இருக்கு 3 காமன் ஆயிருக்கு அப்போ 3 இங்க இருக்கும் இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு இனி எக்ஸ்ட்ரா இது எதுவுமே காமன் எதுவும் இல்ல சோ இதோட ஹெச்சியம் டோட்டல் இருக்கும் பாத்தீங்கன்னா 2 into 2 into 3 அப்போ 2 into 2 4 4 into 3 is equal to 12 இதோட 36 48 72 ஓட ஹெச்சியம் பாத்தீங்கன்னா 12 வந்து கிடைக்கும் அடுத்து பாருங்க 760 75 and 120 60 75 120 காமன் பார்க்கறப்போ இது வந்து 5th டேபிள் நம்ம பாப்போம் ஏன்னா இங்க 75 இருக்கிறதுனால 5th டேபிள் தான் நம்ம போவோம் 5 12 பைசா 50 12 பைசா 60 இது திருப்பி செகண்ட் டேபிளுக்கு 6 2 3 இது 5 போடும்போது 15 திருப்பி ஒரு 5 போடும்போது 3 அடுத்தது 5th டேபிள் போடும்போது 2 24 கிடைக்கும் திருப்பி 2 போடும்போது 12 திருப்பி 2 6 2 3 அந்த 60 இத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்க பண்ண கிடைக்கும் 60 75 120 எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 5 into 2 into 2 into 3 75 க்கு 5 into 5 into 3 அது 120 க்கு 5 into 2 into 2 into 2 into 3 அப்போ இதுல இருக்கிற காமன் ஆன டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இது 5 காமன் இருக்கு இது நமக்கு 5 காமன் இது 5 காமன் அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு 3 காமன் இருக்கு அப்போ இதோட காமன் ஆன டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 5 into 3 இதோட வேல்யூ வந்து 50 60 75 120 ஓட HCF ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50 லாஸ்ட் क्वेश्चन பாருங்க 72 126 162 76 So 72, 126, 162. Here are three second table. That is 6, 2, 18, 2 for the 9, 3, 3. Here are number 3, 2, 2, 63. The third table is 4, 21, 3, 3, 3 is 7. Here are second table is 4, 2, 81. Here are third table is 4, 1, third table is 2, 2, 3 is 6. 21 means 73 is 21. 3 by 3, 9, 3, 3. Okay, now I'm up. 72, 126, 162. You can come on and then pop it around. 2 into, 2 into, 2 into, 3 into, 3. And I'm 2 in, 126, 2 into, 3 into, 3 into, 7. 162, okay? 2 into, 3
Bye.